பட்டலையே பார்த்தோம், டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த தொழிலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இந்த தொழிலுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லியாச்சுன்னா, படிச்சுட்டு இருக்கும்போதே டிராயிங் நல்லா வரும் எனக்கு. டிராயிங் வரும்போதே வீட்டில் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய பெரியப்பா அப்பாவோட அண்ணன் பெரியப்பா வந்து சாத்தேன், அவர் சபதி, அவர் இந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஈரோட்டில். அப்படிங்கும்போது நம்ம டிராயிங் நல்லா வந்துட்டு இருக்குது அப்படின்னா அம்மா அப்பாவும் வந்து பெரியப்பா கூட வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம்னா அங்கே பெரியப்பா கிட்ட வேலையை சேர்ந்து அவங்கள்ட்ட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். பெரியப்பா அங்கேருந்து தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது, நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருந்தாங்க. தொழில் எனக்கு குருங்கும் போது முதல் ஃபஸ்ட்டு குருங்கும் போது என்னுடைய பெரியப்பா தான் சாத்தேன் சாரி அவங்க. அதுக்கு பிறகு நம்ம நாகர்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நாகர்கணேசன் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். அது தான் ரிலேட்டிவ் தான், தாத்தா தான் அது. அவங்கள்ட்டையும் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நான் தனியாக கடை ஆரம்பித்தது. இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணே? தொழில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன். தனியாக ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. எனக்கு இதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து எனக்கு ஆதரவு தந்தது வந்து என்னுடைய தாய் மாமா எம் பாலசுப்ரமணியம், அவங்க தான். அவங்களோட தான் அவங்களோட இடத்துல எனக்கு தனியாக கடை வச்சு தந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் மட்டும் ஆதரவு தந்தது அவங்க தான், அவங்க கிட்ட தான் இருந்து என்னை அஞ்சுகிராமத்தில் என்னை அறிமுகப்படுத்தி வச்சதே அவங்க தான். நீங்கள் ஆரம்பத்திலே அந்த சிஎன்சி மிஷின் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, ஆரம்பத்திலே கிடையாது, எல்லாமே எல்லாமே கைவேலை தான், மேனுவல் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். 10 வருஷம் மட்டும் ஒரு இடத்துல இருந்து மேனுவல் தான் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். அஞ்சுகிராமத்திலே ஒரு கம்ப்ளீட்டாகவே நிறைய ஒர்க்குகள் நிறைய வந்துட்டு இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு தான் காலத்துக்கு ஏற்ப மாறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிஎன்சி மிஷின் எடுத்திருந்தேன். ஓகே, சிஎன்சி மிஷின் கம்ப்ளீட்டாகவே இப்போ நாகர்கோவிலுக்கு அடுத்தால நம்ம தான் அஞ்சுகிராமத்தில் தான் சொல்லுவாங்க. நாகர்கோவிலுக்கு அடுத்தால அஞ்சுகிராமம் அடுத்தால திருநெல்வேலி தான், இடையில எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு நேம் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட போட்டி நிறைய வந்ததுனால அஞ்சுகிராமத்திலே மித்த இப்போ கிட்டத்தட்ட 8 மிஷின் கிட்ட இருக்குது. 8 சிஎன்சி மிஷின். ஆமாம், 8 சிஎன்சி மிஷின். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆறாம் அஞ்சுகிராமத்தில் ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம என்னுடைய மிஷின் தான். ஆனால் உங்கள் கடையிலேயே வந்துட்டு நிறைய டிசைன்ஸு, கதவு, நிலைக்கம்பு, அதில் எல்லாமே டிசைன் பார்த்தோம். இது வந்து உட்டில் மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை வேறு என்னென்ன மெட்டீரியலில் பண்ணலாம், என்னென்ன டிசைன்லாம் பண்ணலாம்? இப்போது முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் மட்டும்தான் டிசைன்ஸே பண்ணுவாங்க. தேக்கு மரத்தை வர வேறு எதுலேயுமே டிசைன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா மரத்துலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான மிஷின்களும் வந்ததுனால எல்லா மரத்துலேயும் பண்ணுறாங்க. முன்னாடி டிசைன் மட்டுமே இல்லை, இப்போ சிஎன்சி எடுத்த பிறகு முன்னாடி நம்ம டிசைன் டோர் டிசைன் மற்றபடி சிலைகள் இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, மிஷின் எடுத்த பிறகு இன்டீரியர் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு, 2D ஒர்க்கு, 2D பேனல், மற்றபடி சீல்டு ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். 2D ஒர்க்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா என்னது 2D ஒர்க்னா? இப்போ நம்ம ஒரு பார்ட்டிஷன் மறை, ஒரு வீட்டில் நம்ம பார்ட்டிஷன் மறைக்கிறோம்னா அதில் ஹோல் கட்டிங் வரும். ஓகே, 2D கட்டிங். ஓகே, ஆமாம். மற்றபடி சீல்டு நம்ம ஒரு மெமெண்டோ கொடுக்குறோம், வுட்டில் மெமெண்டோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்பி லெவலில் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் அப்புறம் அந்த டிசைன் ஒர்க்லாம் பண்ணுதில்ல மிஷின், சிஎன்சி மிஷின் சொல்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? தெளிவாட்டு சொல்லணும்னா என்னென்னா, முன்னாடி எல்லாமே மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டோர் பண்ணுறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வாரம் இல்லை அதிகபட்சம் 4 நாள் ஆயிரும். இப்போ இந்த மிஷின் இருக்கிறதுனால கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள்லேயே நம்ம டோர் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்றபடி ஃபினிஷிங்கும் நம்ம மேனுவல் ஒர்க் கூட கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துட்ருக்கோம் சிஎன்சியில். இப்போ என்ன, எனக்கு ஒரு ஓன் டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த டிசைன் கூட பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம், அந்த ஓன் டிசைனை கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஆமாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு. ஆமாம், கண்டிப்பாக அந்த ஓன் டிசைனிங் தாரீங்கன்னா எனக்கு 2 நாள் டைம் வேணும். அந்த டிசைனை நான் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு உங்கள் டோர்லேயே நான் போட்டு தந்துடுறேன். ஓகே, ஓகே. இந்த மிஷினோட விலை எவ்வளோனே வரும்? மிஷினோட விலை வந்து இதுக்கு இவ்வளோதான் எம்ஆர்பி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க எந்தெந்த டீலர் வைக்கிறது தான் ஃபிக்ஸட் ரேட். அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நிறைய பேர் இப்போ காம்படிஷன்லாம் நிறைய கம்மியாகிட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாமே ஸ்பேரு எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிட்டு உள்ள ஸ்பேரு போட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் 5-6 லட்சத்துக்குலாம் வருது. ஓகே, இந்த மிஷின் எங்கேருந்து வாங்குறீங்க? மிஷின் எல்லாமே சைனா மேடு தான், எல்லாமே நமக்கு டீலர் மூலியமாக நம்ம சென்னையிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம். இது இந்த மிஷினில் வந்துட்டு வுட்டு, இன்னொரு மெட்டீரியல் என்ன சொன்னீங்க? வுட்டு, அக்ரிகல் ஷீட்டு, மெட்டலில் வரைக்கும் பண்ணுறாங்க. மெட்டலே பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நீங்களும் பண்ணுறீங்களா? மெட்டல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு ஹெவி லோடு ஆகுறதுனால அதிகமாக பண்ணுறது இல்லை. ஆமாம், ஆனால் இந்த மிஷினை பொறுத்தவரை வுட்டில் பண்ணுறது நல்லது. ஆ, வுட்டில் பண்ணுறது இல்லை, இதுக்கு வுட்டுக்குன்னே உள்ள மிஷின் நான் எடுத்தனால வுட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை, மெட்டல் கட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எப்போவுமே பண்ணால் மிஷின் செட் ஆகாது. ஆனால் இப்போ வந்துட்டு கதவு, நல்ல ஜன்னல் எல்லாமே டிசைன் பண்ணுறீங்க. இந்த டிசைன் வந்து சார்ஜ் எப்படி பண்ணுறீங்க? டிசைன் சார்ஜிங்கும் போது
இப்போ பழைய காலத்தோட இப்போ ரேட்டுகள் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஒரு டோர் பண்ணுறதுக்கே சாதாரண ஒரு டோர் டிசைன் பண்ணுறது 10,000 மேலே சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சம்பளங்களே ரொம்ப குறவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சம்பளங்களும் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஒரு டோருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு கீழே அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் அப்படி அடிக்கலை, ஏன்னா என்ன நான் மேனுவல் ஒர்க் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால நான் ஒரு டோருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,500 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம். மற்றபடிக்கு அந்த நல்ல கம்பு எல்லாமே நமக்கு ரன்னிங் ஃபிட்டு, ஒரு அடிக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டோர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு டோர் முடிக்க இருந்தால் நம்ம சிஎன்சியில் ஓடுறது கண்டிப்பாக எப்படியும் ஒரு 8 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் அதை கையால் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது. ஒரு டோருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சிஎன்சி மிஷினே ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிச்சிருமா, இல்லைனா நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியிருக்கும்? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 75% ஒர்க்கு சிஎன்சி மிஷினே முடிச்சிருவோம், 25% நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா, இப்போ யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதாவது என்ன கேட்க வரேன்னா, சாதாரணமாக வீடுகளுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த மொமெண்டோ அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சொன்னீங்க, அது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் இது? மறக்க முடியாத சம்பவம்னா ஃபஸ்ட்டு சொல்ல போயிருந்தா, நம்ம மறைந்து போன முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுக்கு நம்ம கூடங்குளம் சார்பாக கொடுத்தது, அதை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கூடங்குளம் அணுவலைய உட்டு நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறேன். ஓகே ஓகே. ஆமாம், இதை நம்ம மறக்கவே முடியாது, அப்துல் கலாம் கொடுத்தது. ஓகே. அடுத்தது வந்து நம்ம நாகர்கோவில் எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் ஹரிகர பிரசாத் அவங்க வந்து நேரடியாக நம்ம கடைக்கு வந்து ஆர்டர் தந்திருந்தாங்க. அந்த அவங்களுடைய ஆர்டர் எல்லாமே நான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தேன். அது அதில் அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரில் எனக்கு கலெக்டரு மற்றும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க மூலியமாக நல்ல ஒரு நேம் கிடச்சிது எனக்கு. ஆனால் இந்த தொழில் நடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? சிரமம்னு ஒன்றும் இல்லை. என்னென்னா நிறைய பேர் இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியானாலும் எல்லாருமே மிஷின் எடுத்துட்டாங்க. நிறைய பேர் போட்டி நிறைய பேர் மிஷின் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வரது நல்ல விஷயந்தான். நிறைய எனக்கு அது 5 ஒரு இடத்துல இப்போ அதிகமாக மிஷின் வருது, நமக்கு காம்படிஷனாக வருதுங்கப்ப நான் அதை சந்தோஷம் தான் போடுவேன். என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, அவங்க அந்த டோருக்கான ரேட் அமௌண்ட் அவங்க கம்மியாகிட்டு வாங்குறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம மிஷின் எடுத்துட்டோம் கண்டிப்பா ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதனால என்னன்னா, ரொம்ப சீப்பாட்டு ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணி அடிக்கிறதுனால நம்மளால தொழில் நடத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிலையான விலை இல்லைன்றீங்க. ஆமா, ஒரு நேர்த்தியான ரேட்டு அதுல கிடைக்கிறது இல்லை. அண்ணே, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே பொறுமையாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக உங்கள் தொழில் மேலும் மேலும் வளர எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்து. கண்டிப்பாக. ஓகே.